இந்த காலக்கால முரட்டுக்கால இந்த பாட்டு வானத்தை பார்த்தேன் நான் உடனே வைக்கிட்ட போயிட்டு எங்கள் அக்காட்டெல்லாம் போயிட்டு ஆளுக்கு கொலுசு கொடுங்கமா அப்படின்னு ஸோ அது அந்த கொலுசோட ஓசையிலிருந்தாசே லூசி எதனால சார் சந்திரபோஸ் சாரும் தேவா சாரும் சொல்லி புரிஞ்சாங்க சந்திரபோஸ் பாம்புவே சாங் வந்து நீங்க தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு தான் கடிதம் நிறையா வந்திருக்கு ஏன்னா நான் இப்போ பக்கத்தில் தான் இருந்தேன் இது ஒரு தபாக போதும் ஏன்னா மெல்லிசா அந்த சவுண்டு மிகப் பெரு உருவாகினது வந்து சங்கரகேஷ்ணன் தான் பெருமையாக சொல்லலாம் ஜன்னலில் விட்டு சொன்னாற்று அது பாட்டு இது நல்ல வெற்றி படங்கள் ஏன்னா ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா இந்த இந்த பாட்டில் தமிழ்நாட்டோட இல்லையே இந்த பாட்டில் அது இல்லையேன்றும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இது இசையின் திசை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இசை கலைஞர்களை ஊக்குவிப்பதும் பண்பட்ட இசை கலைஞர்களை மகுடம் சூட்டி மகிழ்விப்பதும் இந்த நிகழ்ச்சியினுடைய முயற்சி இசை அப்படின்ற ஒரு விஷயம் என்னைக்குமே நம்ம நெஞ்ச விட்டு நீங்காத ஒரு விஷயமா இருக்கு அதுவும் நம்மளுடைய தமிழ் இசை என்பது மிகப்பெரிய அளப்பெரிய அன்பை கொண்ட மற்றும் மிக்க இசை நம்மளுடைய தமிழ் இசையை தாண்டி தமிழ் திரை இசை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்ட ஒரு இசையா இருக்கிறது அந்த இசையை நமக்காக செவிகளுக்கு விருந்தாக அளித்த இசைக்கலைஞர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியில் மகுடம் சூட்டி பேசுவது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறு முயற்சியாக இருக்குது மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்று அனைவருடைய அன்புகளை பெற்று இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய இசைக்கலைஞர்களை பார்த்து நம்ம பேசவிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்கக்கூடிய நபர் திரு தபலா முரளி அவர்கள் அவரை அன்போடு வருக வருக நம்ம வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஓகே உங்க உங்களுடைய ஸ்டார்டிங் தபலா பர்ஃபாமன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் சோ நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க அண்ட் மோர் ஓவர் நீங்க இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் அவரை பற்றியும் உங்களை பற்றியும் தொடங்குங்க இந்த சினிமா துறைக்குள்ள வந்தது எப்படி சார் சினிமா உலகத்துக்கு வந்தது வந்து என்னுடைய மாமா சந்திரபோஸ் அவர்கள்தான் ஸோ இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களுடைய மைத்துனர் தபா முரளி அவர்கள் அவரை பற்றியும் அவருடைய மைத்துனர் சந்திரபோஸ் ஐயா அவர்களை பற்றியும் மற்றும் அவர் பணியாற்றி இருக்கக்கூடிய எண்ணற்ற இசை அமைப்பாளர்களை பற்றியும் அவரோட போகிறோம் சொல்லுங்க சார் சந்திரபோஸ் சாரோட நீங்கள் எப்படி இணைஞ்சி அதாவது என்னுடைய அக்காவோடய ஹஸ்பண்டு என்னுடைய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவர் வந்து அண்ணன் தேவாவோட சேர்ந்து தான் அவர் ட்ராமாலாம் சேமிச்சுருந்துருக்காரு போசஸ் தேவா போசஸ் தேவான்னு தேவானுன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க அந்த காலத்தில் அப்போ எனக்கு தெரியாது அப்போது அப்போது எழுபத்தி ஆறில் தான் எங்கள் சிஸ்டர் மேரேஜ் பண்ணார் அப்போ எங்கள் குடும்பத்தில் அவர் எங்கள் வந்த உடனே அவர் தனிப்பட்ட முறையில் படம் பண்ணணும் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு பெரிய கம்பெனி டி ராமா நாயுடுன்னு அந்த காலத்தில் வசந்த மாளிகையெல்லாம் எடுத்த கம்பெனி அது பிசி கோகுநாதன் டைரக்டர் அவர் தான் எங்கள் மாமாவை இன்ட்ரூஸ் பண்ணுறாரு ஸோ டெய் நீ வந்துடுறா என்ன கூடவே இருந்துரு தமிழா உலகெலாம் நல்லா வாசிக்கிறேன் நீ அப்படியே கூடவே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன முத முதல்ல கம்போசிங் ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா கவியரசர் கண்ணதாசனெல்லாம் பார்ப்போமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மலாம் வாழ்க்கையில் நினச்சி பார்த்தக்கூடிய ஒரு விஷயம் அது பார்த்தா முதல் பாட்டு வாருங்கள் ஆசைகளை வாசலில் மாலையிட பாடுங்கள் தேவர்களை பாவலில் பாட்டுரைக்க அதுதான் வாழ்த்து மாதிரி எங்களுக்கு முதல்ல அதை அந்த வாழ்த்து மாதிரியே துணையா சந்திரபோஸோடைய ஃபஸ்ட்டு கம்போஸிங் அதுதான் கோபுநாத் சாராளுடைய ஆஃபீஸ்க்கு அந்த இதில் மகாலிங்க படத்தில் கோயில் பக்கத்தில் ஐயா கண்ணதாஸ் ஐயா வராங்க நாங்களாம் ஒன்றும் புரியல அப்படியே வந்து உட்காந்துட்டு முதல் இப்போ எடுத்து டியூன் போட்ட உடனே எது நம்ம முதல் வார்த்தை அதில் அதில் இன்னும் பெரிய ஆச்சரியம் என்னென்னா எம்எஸ்வி அண்ணனோட என்னோடய இசையமைப்பில் ஆறு புஷ்பங்கள் என்ற படத்தில் வந்து எங்கள் மாமா ஏண்டி முத்தமான ஒரு பாட்டு பாடிட்டாங்க ஓகே ரஜினிகாந்த் அதில் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அந்த பாட்டு பாடும்போது ஏய் என்ன தம்பி நீ உன்ன அந்த பாட்டில் நீ பாடிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கணதாஸ் கேட்டோன்னே ஆமாங்க ஏ நான் தான் பாடினேன் முதல்ல நீ அதை பாடு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணதாசன் வந்து முதல்ல விரும்பி அந்த பாட்டை கேட்டு நான் அந்த பாட்டை பாடி காமிச்சிட்டு தான் அந்த கம்போஸிங் போனோம் அதுதான் என்னுடைய முதல் அனுபவம் அவருடைய முதல் படம் நீங்கள் பணியாற்றிய மதுரை கீதம் மதுரை மதுரை கீதம் அல்லதான் வார கிளாஸ் அல்ல சுகமான ராகங்கள் சுவையான தமிழ் பாட்டுன்னு அண்ணன் டிஎம்எஸ் அண்ணனும் சீர்காழி அண்ணனும் பாடின பாட்டு மிக அற்புதமான பாட்டு அதை அண்ணன் தான் எழுதினாங்க கனதாசன் தான் எழுதினார் அது வந்து விஜயகார்டனில் தான் எடுத்தோம் அந்த பாடல் வந்து லத்தாங்கின்னு ஒரு ராகத்தில் ஒரு அது அப்போ தான் சீர்காழி கூப்பிட்டு இன்னும் இப்போ அவ்வளோ அருமையாக விசேமிச்சிருக்கேன் நீ எந்த ஊருன்னு கேட்டார் ஐயா நான் உங்கள் ஊர் தான் அப்படி இல்லை சந்திரபோஸ் அவரும் சீர்காழி தான் ஓ அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் சொல்லிட்டு அந்த பாட்டை நான் மிருதங்க வாசித்தேன் ஓ அப்படிங்களா நீங்கள் மிருதங்கம் வாசிப்போம் ஃபஸ்ட்டு பேசிக்காக மிருதங்க தான் வாசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து தமிழாக கூடிய அதே இதோட இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இந்த தான் அப்படியே நம்மளை அதில் கொண்டு வந்தது ஸோ அந்த படத்துலேயே வந்து பெரிய ஜாம்பவன்களான கண்ணதாசன் ஐயா அவர்கள் எம்எஸ்வி அவர்கள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் இவர்களெல்லாம் பார்த்து வாசிக்கக்கூடிய அனுபவங்கள் மிருதங்கம் வாசித்த அனுபவங்கள் எப்படி இருந்தது உங்களுக்கு என்னங்க ஒண்ணுமே புரியாது ஃபஸ்ட்டு ஸ்டுடியோனால் என்னன்னே தெரியாது எங்களுக்கு விஜயகாடனில் எங்கள் முதல்ல உள்ளே விடலை யார் பண்ணிங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை இது மாதிரி வாசிக்க வந்திருக்கோம் ரெக்கார்டிங் வந்திருக்கோம் அப்புறமா அது கூப்பிட்டு அதான் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சு நாங்கள் ஸ்டூடியோ உள்ளே போனோம் ஸ்டூடியோ உள்ள போனோன்னே பெரிய விஷயம் என்னெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அனுபவம் பிரசாத் அண்ணன் தபிச்சுட்டு ஆமாம் அவர் வந்து மிகப்பெரிய அந்த காலத்துலேருந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலைஞர் அவர் இன்ன வரைக்கும் நான் அவருடைய குடும்பத்தை நான் அவர் தண்ண சொல்லிக்கலாம் அளவுக்கு எனக்கு ஒரு நட்பு அவர் மேலே அப்போ அவங்க வந்து உட்காந்துருக்காங்க நஞ்சப்பானு ஒரு ஃப்யூட்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஜாம்பவானு என்னென்னு சொல்கிறதுனா விஸ்வான் ராமமூர்த்தி விஸ்வான்கிட்ட வேலை செஞ்சவங்க எத்தனை பேரும் அதில் கண்டக்ட் பண்ணவர் யாருனால் ஆர் கோவர்தனம் கோவர்தன மாஸ்டர் நீங்கள் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ராமமூர்த்திக்கு கீழே வந்து உதவி இசையமைப்பாளர் ஹென்ரி டேனியல் ஆர் கோவர்தனம் ஜோசப் கிருஷ்ணான் போட்டா இவங்கெல்லாம் அந்த ஸ்டுடியோவில் இருக்காங்க அதில் வந்து நான் இருக்கேன்றபோது எனக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் ஒவ்வொருத்தராக இன்ட்ரூஸ் பண்ணாங்க என் மாமா தான் லடியும் இன்ட்ரூஸ் பண்ணிவிட்டு என் மச்சான் தான் வந்து வாசிக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே நான் எடுத்த வந்து ஒரு பெரிய ஒரு பயம்லாம் தெரியல உடனே சொன்னாங்க உடனே நான் பாட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் வாசிச்சிட்டேன் அப்புறம் தபலான்னு நான் வாசிட்டேன் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து மச்சானம் பார்த்திங்களான்னு ஒரு படம் சிவகுமார் ஸ்ரீதேவி நடித்த படம் பிளாக் அண்ட் ஒயிட்டு அதுவும் விசி குணம் ஐயா பண்ணது இதில் பெரிய விஷயம் என்னென்னா அந்த பாட்டுக்கு கவிஞர் வாலியண்ணா வந்து பாட்டு ஓ மாம்பூவே சிறுமயினாவே இதான் கம்போஸிங்கில் வாசித்தேன் இது தான் போகணும்னு சொல்லிட்டார் பாமா இதை தான் வந்து பிரசாத்தனும் வாசித்தாங்க மாதராவனு ஒரு தப்பிச்சுட்டு எல்லோரும் வாசித்தாங்க அதோட நான் சேர்ந்து அவங்களோட வாசிச்சிங்க வாசித்தேன் ஆமாம் உங்களுக்கு சாரோட வளர்ச்சி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சாரோட மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் கூட இருந்த அனுபவம் எப்படி இருந்தது அதாவது சந்திரபோஸ் சாரை வரவேற்ப மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் எப்படி பார்த்தாங்க இல்லை அப்போ வந்து பெரிய போட்டியெலாம் வந்து கிடையாது சார் உண்மையிலேயே சொல்லணும்னா எல்லாருமே நிறைய பேர் அப்போ அவ்வளோ பேர் இல்லை கிருஷ்ணன் அவர் இப்போ பக்கம் அவங்க இருந்தாங்க சங்கர் கணேஷ் பிசியாக இருந்தாங்க அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் இருந்தால் இளையராஜாங்கிற ஒரு பீக் பீரியட்ல தான் இருந்திருக்கார் அவர் அந்த தான் இவரும் வந்தார் பெரிய பிரேக்கு அப்படின்லாம் உங்களுக்கு கிடைக்காத சூழ்நிலையில் சின்ன சின்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்களுக்கு பெரிய பிரேக்கு கொடுத்தது வந்து கே பாலாஜி ஐயாவோட விடுதலை தான் அந்த படத்தில் தான் வந்து ரஜினி அல்ல ரஜினி சிவாஜி என்ன ஹீரோ நடித்தது நடித்தது அந்த படத்தை கூப்பிட்டு கொடுத்த உடனே அந்த படத்தில் எல்லா பாட்டும் நீல கோயில் ரெண்டு நாட்டுக்குள்ள நம்ம பற்றி கேட்டு பாருங்க அந்த படம்லாம் ஹிட்டு ஹிட் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தான் எங்களுக்கு வந்து பெரிய அழைப்பு வந்து ஏவியம்டேந்து ஏவியம்மோட காம்பவுண்டில் நாங்கள் நுழைஞ்சது சங்கர் குருன்னு ஒரு படம் அர்ஜுன் ஐயா ஆக்ட் பண்ண படம் அதில் காக்கிச்சட்டு இதுதான் நட ஸோ இதெல்லாம் வந்து கம்போசிங்லேயே எங்களுக்கு ஃபுல்லாக ரிதம்லாம் செட் பண்ணிடுவோம் அங்கேயே ஸோ அங்கே போயிட்டு நான் வந்து வேற யாரை மாற்றுறதுக்கு தெலாம் ஒத்துக்கவே மாட்டார் மாமா நீ என்ன கம்போஸிங்கில் வாசிச்சி அதை வா சொல்லி கொடுத்துருவேன் அவங்களுக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது என்ன இருக்கோ அதில் தான் அப்படி தான் அவரை ரொம்ப எதிர்பார்ப்பார் எல்லா ரிதம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அவர் மறுபடியும் வந்துட்டாக இதுதான் அந்த பாட்டு இது வந்து சந்திரபோஸ்கின்னு ஒரு ஒரு நட உருவானது அப்படின்னால இந்த பாட்டை எடுத்தாலே இது மாதிரி சொல்லுவாங்க அதே போல் மனிதன் வந்து கேட்க வேண்டாம் இந்த மனிதன் மனிதன் மிகப்பெரிய அற்புதமான பாட்டு மலேஷ வாசனை பாடினது அதில் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா அதில் வந்து காலக்கால முரட்டுக்கால அந்த பாட்டு வானத்தை பார்த்தேன் ஏதோ நடக்குது அது மாதிரி பல விட்டு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா பெண் புத்தி முன்புத்தின்னு ஒரு படம் அதே படம் தான் அதில் கொலுசே கொலுசே பாடு அந்த பாடல் வந்து மிக அற்புதமான பாட்டு அந்த கொலுசு அப்படின்னு கொலுசு எடுத்து வந்துருக்கடா ஆர்கெஸ்ட்ரா சொல்லிடுறான் அப்படின்னாரு நான் உடனே என் ஒய்ஃப்ட்ட போயிட்டு எங்கள் அக்காட்டெல்லாம் போய்ட்டு ஆளுக்கு கொலுசு கொடுங்கமா அப்படின்னு சொல்லி அந்த கொலுசோட இருந்தால் கொலுசே கொலுசு அந்த பாட்டுக்கு உடனே அந்த பவுல ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அற்புதமாக பண்ணியிருக்கேன் போஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டி அவர் எதனால் சார் சந்திரபோஸ் சாரும் தேவாசாரும் பிரி பிரிஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எதனால் பிரிஞ்சு இல்லை பிரிஞ்சதுக்கு வந்து ஒன்றும் அவங்களுடைய இது கிடையாது சண்டை கண்டால் அவங்க கிடையாது ரொம்ப அற்புதமான நண்பர்கள் அவங்க அப்போ வந்து தேவான் எனக்கு வந்து தூர்தர்ஷனில் ஒரு வேலை கிடச்சிடுச்சு ஃப்ளோரிங் இன்சார்ஜெலாம் அப்போ கிடச்சோடனே போஸ் எனக்கு ஒன்றும் தெரில சினிமாலாம் வருமானே எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை டிராமா பண்ணிட்டு இருக்கு நமக்கு யார் வாய்ப்பு தரலாம்னு தெரியல அதனால் எங்கள் வீட்லேயும் வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சுன்னா அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிப்பா அவன் அவனுடைய விஷயத்தை பார்த்துக்கோனு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் சிஸ்டர் மேரேஜ் வந்தோடனே மதுரை கீதத்தில் மதுரை கீதம் படத்தில் வந்து அழைப்பு வந்தது அப்போ தான் ராஜன் கேட்டார் என்னப்பா அவனோட போஸ் இருந்தார் அப்படி தேவா இருந்தா அப்படியே என்ன நீ இல்லை இல்லை அவன் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டாரு அதனால் நான் தான் பண்ண போகிறேன் சரி பக்கம் மூவ் ஆகி கொஞ்சம் பாப்புலர் ஆனவுடனே தேவா சாருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி தேவா சார் அது உண்மையிலே வந்து தேவானனுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் பாஸ் வந்து தனிச்சு நிற்கிறது தனியாக வந்து நினைச்சு காமிச்சாங்க உண்மையிலேயே அந்த பாராட்ட வேண்டிய விஷயம் உன்னோடய தன்னம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லுவார் என்ன காரணம்னா எங்கள் மாமா வந்து இந்த ட்ராமாவில் வாசிக்கும் போது ஒரு கை கொடுத்துட்டார் அப்போல்லாம் வந்து நேஷ்னல் ஆண்டம் பாடாமல் வெளில வர முடியாது ஏன்னா நேஷ்னல் ஆண்டம் எழுந்து நிற்கணும் ஆடியன்ஸ் எல்லாமே அப்போ அந்த மேண்ட்லின்னுடைய கருவி இருக்கும் உங்களுக்கு தெரியும் அதை காலையில் ப்ராக்டிஸ் பண்ணி ஜனகண மனகதி வாசிச்சாகணுமே பட்டு காலையில் ப்ராக்டிஸ் பண்ணி நைட்டு ஈவினிங்கே வாழ்ச்சிட்டார் அது அதை அற்புதமாக அவர் தேவானன் அடிக்கடி சொல்லுவார் ஐயோ ரொம்ப பில்லியண்ட்டாகவும் எதாவது எந்த இன்ஸ்பிமெண்ட் எடுத்தாலும் உடனே ஆகும் அது பண்ணுவா அந்த மாதிரி ஒரு திறமை இருந்ததுனால தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது பிற்காலத்தில் அப்புறம் தேவானனுக்கு ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அண்ணனும் மிக அற்புத அற்புதமான படங்களுக்கெலாம் சேமிச்சுக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அவருக்கும் கிடைச்சது அந்த படத்துலையும் நான் வேலை செஞ்சுருக்கேன் அவருடைய முதல் படம் வந்து மாட்டுக்காரன் சார் கூட ஆமாம் அதுக்கப்புறம் மனசுக்கு ஏற்ற மகராசு வைகாசி பிறந்தாச்சு தான் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிது அந்த படம் மூலம் அதுலேயும் நான் வேலை செஞ்சுருக்கேன் சின்ன பொண்ணு தான் வைக்கப்படுறதுன்னு ஒரு சாங் அது நாங்கள் வேலை பார்த்து ரொம்ப அருமையாக சந்திரபோஸ் சார்னுடைய வளர்ச்சியை பார்த்து மற்ற மியூசிக் டிராக்டர்ஸ் எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்க மற்ற மியூசிக் டிரைக்டர்ஸ் கிட்ட அவர் போய் பேசியிருக்காரு ராஜா சார்லாம் பார்த்துருக்காரு ராஜா நனை வந்து எப்படின்னா ஒரு ஏதோ ஒரு கல்யாணத்தை தான் மீட் பண்ணா போட்டிருக்கு அப்போது சொல்லிட்டு சந்திரபோஸ் மாம்புவே சாங் வந்து நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் எனக்கு தான் கடிதம் நிறையா வந்திருக்கு ஆனால் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்ன ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணார் அதாவது அந்த காலத்தில் என்னன்னா ஒரு இசைப்பால் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க யாருமே வந்து அதை இது பண்ண மாட்டாங்க வளர்ச்சி இதெல்லாம் போட்டி போகிறாமலாம் இல்லாத ஒரு சீசனில் ராஜாண்ணம் பீக்கில் இருக்கும்போது இவர் ஒரு இசைப்பால் வருதுங்கிறது வந்து பெரிய விஷயம் அதில் எங்கள் மாமா வந்து நின்று காமிச்சார் அது வந்து பெருமைக்குரிய ஒரு விஷயந்தான் இன்னும் வேறு சில படங்கள் அவருடைய படங்கள் பாடல்கள் பற்றி சொல்லி நிறைய பாடல்கள் சொல்லலாம் சார் கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு படத்துக்கு மேலே இசை எல்லா படமே ஒரு வெற்றி அண்ணா நகர் நகரத்தில் மெதுவாக மெதுவான அது நிறைய பேர் வந்து இன்னுமே சரி அதுதான் அது மாதிரி ஒரு இது இல்ல இன்னொரு விஷயம் என்னென்னா அவருடைய இசைவியை வந்து வேற ஒரு பாட்டை கேட்ட மாதிரி இருக்கு இது அதுலேருந்து அடித்தார் இதுல இது மாதிரி இருக்குன்றது இல்லாமல் தனித்துவமாக இருக்கும் சந்திரபோஸோட மியூசிக் தனித்துவமாக இருக்கும் அது வந்து அவர் எல்லாருமே பெருமையாக சொல்லுவாங்க அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அதை செஞ்சுருக்காரு அவரு வேற எந்த அசிஸ்டண்ட்டையும் அவர் வந்து கம்போஸ் பண்ணதுலாம் உடவே மாட்டேன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இப்படி அவரே உடைய எப்படி சார் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அவர் நோட்டேஷன்ஸ் எழுதி கொடுத்துருவாங்களா இல்லை இல்லை நொட்டேஷன் எழுத பண்ண மாட்டேன் எழுதிலாம் அந்த அதெல்லாம் கிடையாது இந்த ஹார்மிக்கில் உட்காந்துட்டு உடனே நோட்ஸ் சொல்கிறது உடனே மாஸ்டர் நோட்ஸ் எதுவாங்க அப்படியே ஃபுல்லாக சுற்றி ஆர்கெஸ்ட்ரா உட்காந்துருக்கும் ஸோ எம்எஸ்வி சாரோட ஸ்டைல் ஆஃப் ஆ எம்எஸ்சி ஒன்று அவர் தான் எல்லாருக்குமே குரு அதனால் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க எம்எஸ்சி என்னென்னா கிரியேஷன் அவர் ரொம்ப வாசிக்க வச்சு கிரியேட் பண்ணுறது அதே போல் ஒரு நோட்ஸ் சொன்னோன்னே இந்த ஃப்ளூட்டு வாசி அப்படின்னு ஒன்று இது ஒரு சங்கத்தி அடிச்சு ரொம்ப நல்லாயிருக்கு அது இப்போ நம்ம தபலா வாசிக்கணும் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு ஏதோ ஒரு உருட்டு சொல்லி வந்ததுன்னா இது நல்லா இருக்குப்பா இதை வச்சுக்கோ ஸோ ஒவ்வொருத்தருடைய கலைஞர்கள் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் நீங்கள் ராஜாசருடைய பணியாற்றிய முதல் படம் அவர்கிட்ட வாசிக்கணும் வாசிக்கணும்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் நான் வாழ்க்கையில் இருந்தேன் அப்போ மாமாட்டம் ஃபுல்லாக இருக்கும்போது ரெண்டு மூணு வாட்டி இன்சாங்களாக கூப்பிடும் போது எனக்கு போக முடியல என்னால் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக எனக்கு நிறைய படங்கள் ஃபஸ்ட்டு நான் வாசிச்சது பாட்டு வாத்தியார்னு படம் அந்த படத்தில் பாட்டுவாது இவர் நடித்த படம் அரவிந்த் நடித்த படம் ரமேஷ் அரவிந்த் ரமேஷ் அரவிந்த் அரவிந்த் அவர் நடித்த படம் அந்த படத்தில் வாசிச்சேன் அப்புறம் சின்ன சம்பியில் பூவமா வாசிச்சிருக்கேன் பூவ ஊர்களம் ஸோ கண்டிப்பாக எங்களுக்காக ஒரு ட்ரெண்ட்ல வந்து ட்டு வாசிக்கிறது பெரிய இது நேராக அவர் ஃபஸ்ட்டு இது செக்ஷன் தான் வருவார் அவர் எல்லாம் பிள்ளாத்தி நோட்ஸ்லாம் இது பண்ணிட்டு நேராக இதெல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்கிறாரோ தான் வாசிக்கணும் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் வாசிக்க முடியும் வாசிக்க கூடாது அவருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் வாசிப்போம் வச்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பண்ணிகிட்ருப்போம் எஜமான் காலடி மண் எடுத்து அது ஒரு சாங் வாசிச்சிருக்கேன் அப்புறம் வந்து அவதாரத்தில் ஒரு குண்டு மல்லி அதில் வந்து என்ன பண்ணிட்டேன் நான் டோலுக்கு எடுத்துன்னு போயிட்டேன் இன்ஃப்ரெண்ட் இன்ஃபார்ம் பண்ண சுப்பையாக வந்து இப்போ டோலுக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு நான் டோல் இல்லை டோலுக்கு வேண்டாம் இதில் வந்து மையில தபலா வேணும் அப்படின்ட்டாங்க அது பேர் தக்கோரான் இந்த இப்போ மையை எடுத்துட்டோன்னா அது பேர் தக்கோரானுவாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் அதில் வந்து அப்படி வாசிப்பாங்க அது அந்த இது அது மாதிரி ஸ்டைல் அது அது என்னென்னா அந்த காலத்து அந்த கூத்துலலாம் வாசிக்கிறது நவராத்திரி அந்த பீரியட்லலாம் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது இப்போ அந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கல இல்லை அது எங்கேயா போய் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு அவர் பாட்டு உள்ளே போயிட்டார் அப்போ அண்ணன் தேவானம் ஸ்டூடியோ எதிர்க்க பிரசாத் எல்லாம் போயிட்டு என்னுடைய நண்பர் சம்பத்னு இருந்தார் தபிச்சுட்டு அவர்கிட்ட போய் கேட்டேன் அண்ணா எடுத்துகிட்டு போங்கண்ணா என்னென்ன அது உடனே அதை எடுத்து வந்து அது ஒரு குண்டு மல்லி அந்த சாங் வாசித்தேன் அது எப்படி சார் அது வந்து ஒரு ஃபோக் சாங் தான் அது அது அந்த அந்தந்த நேரத்தில் அது வரும் ஒரு குண்டு ராஜாணாந்தான் பாடின பாட்டு அது அவதாரத்தில் அந்த அப்படி ஒரு பாட்டு அந்த படத்தில் பாட்டு வந்து ரீரிகாண்டன் கூட வாசி இருக்கேன் ஸோ ராஜானண்ட்ட வாசிக்கிறது பெரிய ஒரு பாக்கியமான மறக்க முடியாத அனுபவம் சொல்லுவீங்க ராஜா சார்பில் எல்லா பெரிய கூட வாசிக்கிறதே பெரிய ஒரு விஷயம் தானது மூவாயி எஸ் ஏ ராஜ்குமார் சார் ஆ எஸ் ஏ ராஜ்குமார்க்கு வந்து ஃபஸ்ட்டு படம் சின்ன பூவே மெல்ல பேசு அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வித்யாசாகர் இல்லை அப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தார் அவர் அசிஸ்டண்ட்டாக தான் பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து வைப்ரா ஃபோனில் வாசிப்பார் வித்யாசாகர் அவர் சங்கர் கிருஷ்ணலாம் அப்போ சின்ன பூவை மெல்ல பேசு அதில் இன்சார்ஜ் ரவின்னு ஒருத்தர் என்னுடைய நண்பர் அவரும் மாவட்ட தான் ஒர்க் பண்ணிவிரு ஏ ராஜ்குமார் ஒரு ப்யூஸ் டாக்டர் இருக்கு நான் தானே பண்ணுறேன் என்ன லேபில் ரெக்கார்டிங் வந்துருக்கால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான் ஸோ நான் சின்ன பிரசாத் ஒரு தப்டிஸ்ட்டு எனக்குலாம் ஒரு மொத்தம் பெரிய எனக்கு அபிமானம் ஒரு தப்டிஸ்ட் அவர் பிரசாத் என்ன அது சொல்லும்போது அவர் நான் பாலா டோலக் பாலா சின்ன பூவே மெல்ல இதாக நட இதெல்லாம் வித்யாசாகர்லாம் வந்துட்டு இல்லை செட் பண்ணிங்க ஓகே கொஞ்சம் வித்யாசாகர் விஜயராஜ்குமார் சார் கிட்ட விஜய் வித்யாசாகர் வித்யாசாகர் வந்து அசோசியேட் மியூசிக் டேரக்டர்னு வரும் படத்தில் பார்த்தீங்கன்னா பட் எஸ் தான் அதுக்கு இசையமைப்பார் ஏ புல்லக்கர் அந்த படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணோன்னே அதுக்கப்புறம் வந்து வித்யாசாகருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு படம் அவர் அந்த ஏ புள்ள கருப்பாய் கூட நீங்கள் வாசிச்சா பட்டம் இல்லை அந்த படம் ஃபுல்லாக அதோட பேட்டர்ன் டிஃப்ரெண்டாக இருக்குங்களா அந்த பாடல் பாடினது யார் சார் எஸ் எஸ் ஏ ராஜ்குமார் எஸ் ஏ ராஜ் எஸ் ஏ ராஜ்குமார் அவர் ஆக்சுவலாக ரொம்ப அருமையான டிஎம்எஸ் வாய்ஸ் பாடுவார் உங்கள் அப்பா டிஎம்எஸ் வாய்ஸ் ஆமாம் ஆமாம் அந்த வாய்ஸ் அப்படியே அவருக்கு ஏதோ சூட் ஆச்சு அந்த படத்தில் பாடுங்க சொல்லிட்டாங்க ஸோ வித்யாசாகர் சார் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க ராஜ்குமார் சார் டூ ஆமாம் அப்போ தான் வித்யாசாகர் சொல்கிறார் சரி முடியல எனக்கு தெலுங்கு படம் புக் ஆகிருக்குது நீங்கள் கம்போசி வரீங்களா என்ன சார் வரேன் சார் போனோடனே அவருக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே தெலுங்கு படம் தான் புக் ஆச்சு ஹைதராபாத்தில் கம்போசிங்க கம்போசிங் போயிட்டு அப்படிலாம் வந்தோம் வந்துட்டு அந்த தெலுங்கு படம் நல்லா ஹிட் ஆனோன்னே அவரோட பர்மனண்டாக நானும் அங்கே அவரோடைய வேலை செய்யும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது படம் அவர்கிட்ட வேலை ஆமாம் சுபாஷ் இது ஜெய்ஹிந்த் அப்படிங்களா சார் கர்ணா மலரி அந்த அந்த படங்கள்லாம் ஏ ஏஷப்பா ஏஷப்பா அது வந்து சின்ன பிரசாத் அவர்கள் அந்த கம்போசிங் தான் தான் அது ஒரே தபலா தான் ஒரே தபலா தான் அதனால் வந்து ஏன்னா நான் இப்போ பக்கத்தில் தான் இருந்தேன் அது ஒரு தபலா போகுது ஏன்னா வெள்ளிசாக அந்த சவுண்டு அதுதான் அந்த மலை மல்லி அது வரும் அதனால் அது வந்து சின்ன பிரசாத் அவர்கள் வாசிச்சாரு பார்மியாக ஏன்னா கம்போஸ் நான் தான் இந்த நடை வாத்தேன் உடனே அது கேட்டு இதுவே நல்லா இருக்கு எப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு அதாவது அந்த எங்கள் என்ன ஒரு பெரிய ஒத்துமை எங்கள் அந்த காலத்தில் இருந்ததுன்னா யாருமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க ஓகே எல்லா கலைஞர்களையும் வாங்கன்னு சொல்கிறது யாரும் வேண்டாம்னு சொல்கிறது இல்லை ஒரு ஒரு குரூப்பாகவே எல்லோரும் எப்படி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம் அதுதான் அந்த காலத்துலேருந்து இப்போ இருக்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் அதை இப்போ அதை சொல்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஒரு ஒற்றுமை இருந்தது எல்லாத்தையுமே எல்லாரும் போகணும் எல்லோரையும் அனுசரிச்சு போகிறது எல்லோரும் போகணும்னு நிறைய பேர் வாசிக்க வைக்கணும் போகணுன்னு நான் வந்து அந்த விஷயம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பேன் எங்கள் மாமாட்ட சொல்லுவேன் இல்லை ரெண்டு தபலா ரெண்டு டொலுக்கு போட்டுக்கணும் டேப் போடணும் தமிழ் வரணும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வேலை கொடுக்கணும்னு அந்த காலத்தில் எனக்கு அந்த ஒரு எண்ணம் படிப்படியாகவே இருந்தது அதெல்லாம் என்னுடைய காலத்தில் நான் செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியான எஸ் ஏ ராஜ்குமார் சார் கூட பணியாற்றி ஆரம்பி எஸ் ஏ ராஜ்குமாரும் மிக அற்புதமான ஒரு கம்போசர் அவர் பாட்டு எழுதக்கூடிய திறமை அவர்கிட்ட காலத்தினால நிறைய பாடலாம் எழுது ஆமாம் அவரே இல்லை அவரே பாட்டு எழுதுருவார் எது அதாவது பாட்டு எழுதுகிற திறமை அவருக்கு இருந்ததுனால ஒரு ட்யூன் அவருக்குள்ளேயே அது உருவாகிடும் ஸோ பாடிட்டே தானே அவங்க டியூன் பண்ணுவாங்க நேராக ஒரு அவருக்கு ரொம்ப ரிதம் சிக்ஷனாக ரொம்ப பிடிக்கும் நேராக ஒருவர் ஆ வணக்கம் முரளி அப்படின்னு அதாவது பிளஸ் சின்ன பிசை அந்த அந்த கும்பல்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே நாங்கள் எல்லாம் நிறைய படம் புதுவை சந்தத்தில் தொடங்கி எல்லா படலும் பாட்டு ஒன்று பாடட்டும் அதெல்லாம் நான் வாசித்த பாட்டு தான் நிறையா நிறையா பாடல்கள் பேர் சொல்லணும்போது நிறையா எல்லாமே அவருடைய வேலை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி வித்யாசாகர் சங்கர் கணேசன் நாட்டை வந்து ரொம்ப பிடிச்சது கணேசன் சங்கர் தவறினத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த ட்ரூப்பில் வாசிக்கக்கூடிய இது கிடச்சிது சங்கர் நான் சேர்ந்திருக்கும்போது நான் வந்து அந்த ட்ரூப்பில் தபிளிஸ்ட்டு மாதவராகனு ஒருத்தரும் ஆறுமுகன்னு ஒருத்தர் ரெண்டு பேரும் எங்களுக்கு மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சவரு அதனால் நான் வந்து எங்கள் ரெக்கார்டிங்லாம் இருக்கும்போது நேர சங்கர் கணேஷ்ட அவர்கிட்ட போய்ட்டு கணேஷன் அன்ட்ட தான் போய் பேசுவேன் நான் மாதுராவும் ஆர்மன் அம்மன்டா உங்கள் செல்ல பிள்ளைவில் ஐஷம்படா அப்படின்னு அதாவது கணேசன்ன மாதிரி பழகிறதுக்கு தன்மையான ஒரு ஆள் உலகத்தை பார்க்க முடியாது உண்மையிலேயே எல்லாரையும் யாரையும் அவனுக்கு வாசிக்க தெரிஞ்சிருக்கா வாசிக்க தெரியலையாலாம் கிடையாது அவன் இசு இசைக்கலைஞ நாளைக்கே வந்து ஸ்டுடியோ வந்துடு இது யாருக்கு நிறைய பேர் நான் கேட்டவரைக்குமே நிறைய பேருக்கு வந்து வயலின்லாம் வந்து நிறைய பேர் உருவாகினது வந்து சங்கரகேஷ் தான் பெருமையாக சொல்லலாம் ஏன்னா அது வந்து உண்மையான ஒரு நிறைய இசைக்கலைஞர்கள் பாடல்கள் ஒரு கலை கூட அது அதாவது அவரை நாளைக்கு வா நீ இப்போ ஒன்று வாசிக்க தெரியுமா அதெல்லாம் அவன் வயலையும் வச்சுருந்தானே உன்னே வந்துடுன்ற அவன் அன்னைக்கு தான் கற்றுக்க வந்திருப்பான் ஸோ அவனை கூட அவர் வந்து என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் பெரிய விஷயம் கணேஷ் ரொம்ப பிடிச்சது அப்படி மூவ் தேவா சார் கூட நீங்கள் வாசிச்சு தேவானன்ட்ட ரொம்ப தேவானன்ட்டு நான் வந்து அவருடைய ஒரு செல்ல தம்பினே சொல்லலாம் ஏன்னா அவருக்கு நாலு தம்பி இருந்தாலும் நான் என் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு அவர்ட்டும் நிறையா வாசிச்சிருக்கேன் நிறையா வாசி நிறையா கச்சேரிகள் நிறைய எல்லாமே போயிருக்கேன் அவருடைய ஃபேமிலி இது எங்கள் இதில் எதுவுமே ஒரு மிஸ் பண்ண மாட்டாங்க நாங்கள் அவர் குடும்பத்தில் வார்த்தாங்க வாசித்த பாடல்கள் சார் அவருக்காக வைகாசி பிறந்தாச்சு தான் வைகாசி பிறந்தாச்சு சின்ன பொண்ணு தான் அதெல்லாம் அந்த பாட்டெலாம் ரொம்ப பிரமாதமான ஹிட் ஆச்சு அதெல்லாம் நிறைய பாடம் அவங்க தான் இதை தவிர்த்து வேற வாழ்க்கைய மியூசிக்ஸ் ஓக்கே தங்கத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்னே நினைச்சேன் நினச்சேன் ஒன்று நான் தான் வாசன் அந்த பாட்டு ஜென்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு அந்த பாட்டு நல்ல வெற்றி படங்கள் வெற்றிப்பா இந்த ஐடியா இந்த மாதிரி யூஸ் பண்ணுற இந்த மாற்றத்தை எப்படி கற்றுக்கிட்டீங்க இல்லை நான் கற்றுக்கிறதுங்கிறத விட நமக்கே வெளியே ஒரு பெயருக்கே ஒரு அது உருவாகிருக்கும் இருந்தாலும் இசையமைப்பாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை உடனே வாசிக்கணுங்கிற ஒரு திறமையாக கண்டிப்பாக ஒரு கலைஞனுக்கு போகணும் அது அவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம வாசித்தோடனே அவங்களுக்கு அது பிடிச்சி போயிடும் இதுதான் உண்மையான இது நம்ம திறமையை காமிக்கணுங்கிறதுக்கு வந்து அது சில சொந்த ஞானம் இருக்கிறவங்களுக்கு சார் நீங்களே ஏதாவது கற்பனையாக வாசிங்கன்னு சொன்னால் தான் நம்ம அதை வாசிக்கலாமே ஒழிய ஏன்னால் இசைம்பாளருக்கு மீறி வந்து நம்ம விதம் சக்தி வாசிக்க கூடாது அதுதான் என்னுடைய தன்மையான ஒரு வேண்டுகோள் வேற மியூசிக் வேறு மியூசிக்கேட்டர் சார் சொன்னீங்க நான் என்ன சொன்னோம்னா இசையராஜ்குமார்லேருந்து வித்யாசாகர் சிற்பி சிற்பி சார் கோஷன் தேவேந்திரன் சார் அப்புறம் வந்து சேரன் பாண்டியனில் வந்து நம்ம சௌந்தரியன் சார் மனோஜிக்கானுக்கு மேக்ஸிமம் அவர் படங்கள் எல்லாமே நான் தான் நீங்கள் வாசிச்சிக்கீங்க ஸோ மனோ செந்திரப்பூவிலேந்து செந்தூரப்பு இது டேப்பு சரணத்தில் சரணத்தில் எல்லாம் சின்ன பைசா நான் எல்லாமே வாசிச்சது நிறைய பாடங்கள் நிறைய இசை பாடங்கள் அவருடைய டேவல் எல்லாமே வந்திருக்கு இப்போ சமீபத்தில் வந்து அதான் ரகுமான் சார்ட்டெலாம் ஒன்றும் ஒர்க் பண்ணல நான் ஓகே அவர்கிட்ட நான் ஒன்றும் வாசிக்கல பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் வாட்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இன்னி வரைக்கும் ஸ்டில்லு நான் ஒர்க் பண்ணி தான் சார் இருக்கேன் நல்லபடியாக ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சார் நீங்கள் வாசித்த பாடல்களே உங்களுக்கு மறக்க முடியாத பாடலாம் எது சார் சொல்லுவோம் எனக்கு மறக்க முடியாத பாடம்னா நீல கோயில்கள் விடுதலையில் ரொம்ப பிடிச்சது பாட்டி சொல்லை தட்டாத வண்ணத்து பூச்சி அந்த பாட்டில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு பாட்டி சொல் தட்டாத பாட்டில் படம் படம் எல்லாமே அவருடைய பாடல்கள் எத்தனையுமே தபாட்ட வழக்குன்னு நான் தான் வாசி இருப்பேன் அதில் நான் மட்டும் இல்லை பெரிய கலைஞர் விஸ்வநாதன் இவர் விஸ்வநாத வாச்ச பிரசாத் அண்ணன் சின்ன பிரசாத் பாலா சத்யநாதன் சார் நிறைய பேர் எங்களோட பணியாற்றிருக்காங்க ஸோ நீங்கள் நீங்கள் கேட்ட பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் பார்த்து பேசுகிறேன் சார் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன இதெல்லாம் சொல்லுவேன் எம்எஸ் விஸ்வநாதன் சார் பாடல் எனக்கு வந்து சொல்லணும்னா நீங்கள் இப்போ இல்லை இன்னைக்கு எந்த ஜென்ம எடுத்தாலும் எனக்கு வந்து கே வி மகாதேவன் விஸ்வநாத ராமூர்த்தி எம்எஸ் அண்ணா அந்த பாட்டெல்லாம் இன்னி வரைக்கும் அது என்னென்னா அது அப்படியே கேட்டு கேட்டு தான் எங்களுக்கு அது பழகிடுச்சு ஸோ அதான் சொன்னேன் இப்போ டைட்டில் பார்க்கும்போது கண்ணதாசன் ஐயா பேரை பார்த்தோன்னா ஐயோ அப்பா என்ன பாட்டு எழுதியிருக்காங்க ஸோ பழைய பாடலுக்கு இருக்கிற ஒரு இது வந்து இப்போ கூட கச்சேரியில் போனால் கூட இந்த பழைய சாங்கு வாசிச்சா தான் அது ஒரு வாசி திருப்தி இருக்கு கேவி மகாதேவன் சார் உடைய பாடல்கள் சொல்லுங்கள் சார் எவ்வளோ பாட்டு சொல்லலாம் சார் ஏன் பாட்டும் நானே சொல்லலாம் சரஸ்வதி சப்தத்தில் எல்ல பாட்டோம் சொல்ல சொல்ல இனிக்கு தான் இந்த மாதிரி பழைய பாடல்கள் அவருடைய பாட்டு ஒரு நாள் பொதுவாக ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதெல்லாம் மிருதங்க தான் பிரமாதமாக இருக்கும் அதனால் அது வந்து பாலுமணி கிருஷ்ணா பாடினது அது நீங்கள் திரையில் பார்க்கும்போதே ஒவ்வொரு கலைஞர்களையும் அப்படியே அவங்க லைவாக வாசிக்கிற மாதிரியே எடுத்துருப்பாரு ஏ பி நாகராஜன் அற்புதமான பாடல் அதெல்லாம் ஒரு எம்எஸ்வி சார் எம்எஸ்சியா நாட்டை வந்து வாசிக்கணும் வாசிக்கணும் ரொம்ப ஆசை எனக்கு ஆனால் வந்து எந்த சந்தர்ப்பத்துலையும் கச்சேரிக்கு எதா தலைமை தாங்க வருவார் உடனே அந்த பிள்ளைங்குள்ள தான் பாடுவார் அப்படி காட்டுவார் அது சுதி அது ரெண்டு சுதி ரெண்டு சுதி ரெண்டு சுதி சத்துக்கோங்கப்பா அப்படின்னாரு அது நிறையா வாசிச்சிருக்கேன் கடைசியில் அவர் எப்படியாவது வாசிச்சு அவனுமேன்னு பார்த்தோம்னா விஸ்வதுளசியில் வந்து அவருடைய சன்னு பிரகாஷ் அவரும் நானும் வந்து ரா ராஜ் டிவியில் பாட்டுக்கு பாட்டுன்னு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நான் தான் ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட டீம் என்னோடய டீம் தான் அது அப்போ சொன்னார் அப்பாடை நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கிங்க வாங்க அப்படின்னு ஒன்று அப்பாட்டை போயிட்டு நேராக வாசிச்சோன்னா ஃபஸ்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கே வச்சு போயிட்டார் நமஸ்காரம் பண்ணோன்னே நான் சந்திரபோஸோடைய வைத்துனர் யார் ஏண்டி முத்தமா சந்திரபோஸ் அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஏன்னா அவர் தான் அந்த பாட்டுக்கு இன்ட்ரூஸ் பண்ணது எங்கள் மாமாவை எப்படி அது ஒரு பெரிய நிகழ்ச்சி என்னென்னா லைலா காலேஜில் வந்து ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து எங்கள் மாமா வந்து பேஷாக்கு மேந்தர்னு ஒரு சாங் பாபியில் வந்து சஞ்சல் அவர்கள் பாடிய ஒரு பாட்டு ஹை பிச் சாங் இன்னைக்கு மெட்ராஸில் அந்த ரேஞ்சில் பாடுறவங்க யாருமே இல்லைன்னே நான் பெருமையாக சொல்லுவேன் என்ன காரணம் எங்கள் மாமா அவ்வளோ ரேஞ்சு பாடுவார் அந்த பாட்டை கேட்டு விஸ்வநண்ணன் வந்து ஒன்றுமே புரியல அவருக்கு அவர் என்ன சொல்கிறது தெரியல அப்படியே கிட்ட வந்துட்டு தம்பி பேர் என்னப்பா சந்திரபோஸ் சரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாளைக்கு காலையில் எம்எஸ்சியோட கார் எங்கள் வீட்டு வாசல் வைக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ அதில் முத்து அண்ணன் அவர் எம்எஸ்சியோட டிரைவர் அவர் வந்து அண்ணன் உங்களை அயஷ்டம் சொன்னாங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி நேராக அவர் வீட்டுக்கு சாந்தம்மா அவர் வீட்டுக்கு போனோம் அப்புறம் வீட்டில் காஃபிலாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் விஸ்வநாண்ணன் வந்தார் பூஜைலாம் போயிட்டு வந்த அந்த வேறு அந்த நடையை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா அப்பவும் தெய்வீகம் அந்த இன்றைக்கியில இன்றைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த முகத்தை அப்படி ஒரு கலை வராது அந்த நாங்கள் சாஷ்டாவாக நமஸ்காரம் பண்ணிடணும் ஆ தம்பி நாளைக்கு வாகினி டீயில் வந்து டி வாகினி டீன்னு ஒரு ஸ்டூடியோ இருக்குது அங்கே வந்து ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்ட்டு வேற ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கு ஒன்றுமே புரியல பெரிய ஆச்சரியம் எங்களுக்கு நேராக நாங்கள் வாகனி டீ போயிட்டோம் அப்போ வந்து தான் வாசிக்கலாம் அப்போலாம் எனக்கு அந்த இதை பற்றி தெரியாது ஏன்னா எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நாங்கள் படம் பண்ண போகிறோம் ஸோ எடுத்தோன்னே ஸ்டூடியோ போயிட்டோம் பிரசாரத்து முதல்ல வாசிக்கிறதெல்லாம் வாச்சிட்டு நான் வந்து ஒவ்வொரு மாமா போய் உட்காந்துட்டேன் எங்கள் மாமா வந்து முதல் ஒரே டேக்லேயே பாடி ஆகிடுச்சு அது அந்த பாட்டு அந்த பாட்டை எழுதின யாருன்னா பெருமைக்குரிய கவியரசுக்குன்னு தான் சாங்க ஸோ பெரிய ஒரு பெரிய பாக்கியமே எங்களுக்கு வந்து பெரியவங்களோட ஆசைவாக தான் முதல்ல கிடச்சிது அதுதான் எங்களுக்கு சினிமாவில் வந்து வழிகாட்டியாக எங்களுக்கு கிடச்சிது ரொம்ப மகிழ்ச்சி சார் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க வேற ஏதாவது இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் அத்தனை ரிதம் கலைஞருமே கஷ்டம் தான் பட்டுருக்காங்க அது என்ன பெரிய வருத்தம்னா இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து யாருமே அவ்வளோ உபயோகப்படுத்துறதில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது மாறணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோமே ஒழிய அது எப்படி தெரியல ஏன்னா ஒரு 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 ஐம்பது பேர் அறுபது பேர் இருந்த கலைக்கூடம் வந்து இன்றைக்கி ஸ்டூடியோவே கிடையாது சார் அப்படின் சட்டில் இதை வந்து நான் சொல்கிறத வந்து இன்னும் நான் இதுவாக நினைக்கல இது மாறணும் எல்லா கலைஞர்களுக்கும் வேலை கிடைக்கணும் அதுதான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் என்ன சுயநலமாக நான் நினைக்கவே இல்லை என்ன மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்க ஏன் நான் சினிமா உலகமே மாறி போயிடுச்சு இப்போ பாடல்கள் ஹிட் அது கச்சேரிக்கு வருது எல்லோரும் பாடுறாங்க வாசிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோமே ஒழிய அதில் வந்து ஏன்னா ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா அந்த பாட்டில் தமிழ்நாட்டோக்கு இல்லையே இந்த பாட்டில் அது இல்லையேனு உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது அது ராஜானை வரைக்கும்மோ சரி தேவான வரைக்கும் தான் அது இருந்தது இப்போ வர இசையமைப்பாளர்கள்லாம் அதை நிறைய பயன்படுத்தணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பணிவான ஒரு வேண்டுகோளாக நினைக்கிறேன் ஆதன் சினிமாவில் நான் வந்து பங்கேற்றதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் என்ன மாதிரி இசைக்கலைஞர்களை நீங்கள் வந்து ஊக்குவிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இதில் எதாவது குறை நேரங்கள் இருந்தால் மன்னிச்சிக்கணுங்க என்னால் இருக்கிற உண்மையை தான் நம்ம சொல்ல முடிஞ்சது ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்